Hi friends, welcome to Village to Villa Cooking. இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸை வச்சு மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2.5 glass வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டனை இதை வந்து எப்படி வேக வச்சேன்ற வீடியோ வந்து இதுக்கு அடுத்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், அதே மாதிரி 100 ml ஆயில் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் கீ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1/2 லெமன், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 சின்ன டம்ளர் நிறையா வந்து தயிர் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம மட்டனை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நான் வந்து மட்டன் வந்து 1/2 kg மட்டனில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு உப்பு, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு வந்து சும்மா 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் கவலைப்பட தேவையில்லை. இது கூட வந்து நான் வந்து 1 பச்சை மிளகாயும் போட்டுக்க போகிறேன், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அதனால் 1 பச்சை மிளகாயும் போட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு விட்டுருக்கேன் போதும், இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். விசில் வந்துருக்கு, நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த விசில் அடங்கினோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நான் வந்து வேக வச்சு வச்சேன்லையே, அதை வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன், 3 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த தண்ணி நம்ம பிரியாணி செய்வோம்ல, அந்த தண்ணி கொதிக்க விடும்போது அதுலேயும் கொஞ்சம் வேக வைப்போம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், மட்டன் வேக வச்ச தண்ணியை அதை வந்து தனியாக அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 பிரியாணி தேக்ஷாவில் வந்து 100 ml ஆயில் விட்டுட்டேன். இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு காஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் சோம்பு, 4 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிட்ருக்கும் பொழுதே நான் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நம்ம வந்து நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பாஸ்மதி ரைஸை வந்து 3-4 தண்ணியில் வந்து அலாசிட்டு ஊற வச்சிடணும். நம்ம வெங்காயம் போட்ட பிறகு தான் ஊற வைக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஊறிடும், குழஞ்சிரும் பாஸ்மதி ரைஸு. இப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டாச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, இனி நல்லா வந்து செவக்க வறுக்கணும். இது பத்தாது, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வந்து செவந்து வந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அதே மாதிரி அந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது கூட வந்து 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா போட்டுடலாம். புதினா போட்டாச்சு, இதையும் வந்து நல்லா வணக்கிடலாம். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வந்து சுருங்கணும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சக்தி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் மசாலா, இதையும் வந்து அதில் போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலாவையும் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம வணக்கி எடுத்துடலாம். இப்போ பச்சை வாசனை போன பிறகு நம்ம 1 சின்ன டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். அதையும் ஊற்றி இதை
இது தயிரும் வந்து நல்லா இது கூட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு வணக்கி எடுத்துடலாம். இப்போ தயிர் போட்டு வதக்கின பிறகு நம்ம 4 தக்காளி போட்டுடலாம். இதுவும் வந்து நல்லா மசிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இன்னி கொஞ்ச நேரம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடணும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து அந்த மசாலோட மட்டன் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி இப்போ நான் ஊற்றிடுறேன். மட்டன் வேக வச்சதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மீதி அளந்து வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடணும். இப்போ தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா கொதி வரட்டும். இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொதி வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சு, ஏன்னா அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக இந்த பெப்பர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அப்போ தான் இந்த மட்டன்குள்ளேயும் அந்த ஃப்ளேவர் இறங்கும். மூடி 5 மினிட்ஸ் விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மட்டன் பீஸ் எடுத்து டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து வெந்துருச்சா இல்லையான்னு. வேகலைன்னா இன்னி கொஞ்சம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ முத்தின கறியாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வெந்துருச்சு என்னோடய மட்டனை. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு நம்ம மூடி போட்டு தம் விட்டுடலாம். இப்போ அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டு இப்படி கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆயிலெலாம் தனியாக விட்டுட்டு, இந்த மாதிரி இருக்க ஆயில் இல்லாமல் இருக்க இந்த வாட்டரில் மட்டும் உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து உப்பு காரம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், உப்பும் காரமும் கரெக்டாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட போகிறேன். இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். இப்போ இது வந்து கரெக்டான மூடி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆவி வந்து வெளியே போகுது, மூடி கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெயிட் வச்சுதாகணும். இப்போ நான் கரெக்டாக மூடி போட்டிருக்கேன், பட் ஆனாலும் நல்லா சீல் ஆகிறதுக்கு நான் வந்து வெயிட் வைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வந்து நான் வந்து சீலாக வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் வெயிட் எடுத்துகிற போகிறேன். பார்த்துக்கோங்க, லைட்டாக இப்படி எடுத்து பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம், அப்போ நல்லாயிடும். ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து வத்திருச்சு, ரைஸும் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இப்படி ரைஸை வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு லைட்டாக மெதுவாக கலரி திருப்பி போட்டுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ மேலே இருக்க ரைஸ் வந்து ரஃப்பாக இருக்காது. இப்போ மூடி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ
கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணி தான் 5 மினிட்ஸ் விட போகிறேன். அந்த ஹீட்லேயே வந்து ரைஸ் வெந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி இல்லை, அடியும் பிடிக்கல பிரியாணியில். மெதுவாக திருப்பி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. வேணும்னா நம்ம வந்து லாஸ்டில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிடலாம். நெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் கடைசியாக ஊற்றுறோம். விட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், டெலிஷியஸான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை வந்து உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.